வணக்கங்க. இந்த சமய காலத்துல ரஜினிகாந்த் பத்தி போஸ்ட் போட போது நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க, இந்த மாதிரி அது ஒரு நான் இஷ்யூ, அதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கவனிங்க, நான் இஷ்யூ கிடையாது, முக்கியமான இஷ்யூ இது. அவர் கிளியரா அவரோட ஹிந்துத்துவ டெண்டன்சிஸ் காமிச்சிட்டாரு. கிளியர்லி இட் இஸ் அ பிஜேபி சாஃபரன் பிளான் டு என்டர் தமிழ்நாடு. பிஜேபி தன்னோட காலை வந்து ஊனி விடுறதுக்கு ஒரு அற்புதமான திட்டத்தோட வந்துருச்சு. திரும்பவும் நிறைய பேர் வந்து இல்ல பிஜேபி நாங்க தமிழ்நாட்டில் வர முடியாது சொல்றாங்க. தெய்வ செய்து கவுனிங்க, ரஜினிகாந்தோட இமேஜ் வச்சு ஆர்கனைசேஷனல் ஸ்கில் ஆஃப் ஏடிஎம்கே, அது ஓபிஎஸ் கேங்கா இருக்கட்டும் இபிஎஸ் கேங்கா இருக்கட்டும், இதை வச்சு ரொம்ப சர்வசாதாரணமா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங் எலெக்ஷன் ஃபுட்ஹோல்ட் வச்சிருவாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன இருந்ததுன்னா, இந்த தடவை அம்மாவோட சாவுக்கு அப்புறம் கூவத்தூர்ல இந்த 23 பேரும் 123 பேரும் உட்காரும் போது இல்ல ஓபிஎஸ் வந்து அவளை கழிச்சிருக்கணும், அல்ல ஸ்டாலின் வந்து தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து 30 பேர் ஆட்சி இந்த பக்கம் இழுத்திருக்கணும், ஆட்சி கழிஞ்சிருந்தா எலெக்ஷன் வந்திருக்கும், எலெக்ஷன்ல மக்கள் முடிவு பண்ணிக்கலாங்க. ஆனா ஓபிஎஸ்க்கும் தைரியம் பட்டல, ஸ்டாலின் எதுக்காக தயங்குறாரு யாருக்குமே தெரியல. ஆனா இப்போதைக்கு இருக்கிற பொசிஷன்ல, தமிழ்நாட்டில் டாமினா வரத்துக்கு வாய்ப்பு ரஜினிகாந்த் சென்ட்ரல் சப்போர்ட்டோட ஆர்கனைசேஷன் லெவலிட்டி இபிஎஸ் ஓபிஎஸ் உறுதியா இந்த சினேரியோ வந்துருச்சுன்னா, இது வரைக்கும் பாருங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் வைக்கல, இந்த மாதிரி எப்பவுமே நடந்தது இல்ல. டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷனோட எலெக்ஷன் நின்றுட்டே இருக்கு, அப்படியே அது ஒரு ஸ்டேல்மேட்டா நிக்குது. இந்த எலெக்ஷன்ஸ்க்கு உறுதியா ரூலிங் பார்ட்டி ஏடிஎம்கேக்கு நிக்கிறதுக்கு தைரியம் இல்ல, மொத்த சீட் வராது அது டவுட் இல்ல. மக்கள் இன்னும் அம்மாவோட சாவை மறக்கல. எலெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு, எலெக்ஷன் இல்லாம இருக்கிறது வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்வையில் இருக்கு, அவங்க பார்க்க வேண்டிய விஷயம் இது. வேணும்ட்டே பார்க்காம இருக்காங்க, ஒரு ஃபுட்ஹோல் தேடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால ரஜினிகாந்த் பாலிடிக்ஸ்ல வர்றது யாருக்குமே ஆட்சியம் இருக்க முடியாது, இட் இஸ் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். இது சும்மா தமிழ கன்னடா அதெல்லாம் சும்மா வெட்டு பேச்சுங்க, அது வேலைக்கு ஆகாத பேச்சு. இங்க ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டு இருந்தாரு, அப்படின்னா வட்டல் நாகராஜ் வந்து அங்க தமிழனை விட்டுருவாரா அங்க கேட்டிருக்காரு. ஒரு பாகிஸ்தான் தப்பு செய்யறதுனால இந்தியா தப்பு செய்யக்கூடாது, ஒரு வட்டல் நாகராஜ் பைத்தியக்காரனா இருக்கனால நம்ம பைத்தியக்காரன் ஆக முடியாது. இஷ்யூ ரஜினிகாந்த் கூட என்ன ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, அவரோட பொலிட்டிக்கல் லீனிங் என்ன இருக்கா தான் ரொம்ப முக்கியம். அவர் பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரி ஃபர்ம் பிலீஃப் வச்சிருக்கார் யாருக்குமே தெரியாது, அது ஒரு மர்மமா இருக்கு. படத்துல நடிக்கும் போது கபாலியோ இல்ல இப்ப கலா வருது ரஞ்சித் அவரை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப ஒரு பெரிய டிஃபார்மர் மாதிரி வந்துட்டு இருக்காரு. சோசியல் ஈக்விட்டி பேசுறவரு, டைலாக்ஸ் எல்லாம் அப்படியே கொட்டுது, நிஜமான செயல பார்க்கும் போது எதுவுமே தெரியல கண்ணுக்கு. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். இந்த மாப்பிள்ள பாக்க போவாங்க, மாப்பிள்ள கிட்ட பாக்க போகும்போது மாப்பிள்ளைக்கு சொல்லுவாங்க, டேய் பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க கம்முன்னு அமைதியா கும்முண்டு உட்காந்துட்டு அப்பதான் பெரிய அறிவாளி மாதிரி நினைச்சு அந்த கதை ஆயிட போகுது. தமிழ்நாட்டுக்கு பாய திறந்து விட்டோம்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க, அந்த ஒரு அப்போசிஷன் இருக்கு. பட் பிஜேபி பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் இந்த வடநாட்டு சவுத் இந்தியா நார்த் இந்தியா டிபேட் எழுப்புறேன். நான் இப்போ எதுக்காக முக்கியமா எழுப்புறேன்னா, நான் தமிழ்நாடு தனியா போனோம் சொல்லுங்க, அது தனியா வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சிக்கல் என்ன இருக்குன்னா, நம்ம நார்த் இந்தியா நம்மள டாமினேட் பண்ணிட்டு இருக்கு, எலக்ட்ரோலி டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பிரசிடென்ட் நியமிக்கிறதுக்கு வந்து பாப்புலேஷன் வைஸ் தான் நியமிக்கும். ஒரு எம்எல்ஏக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு கான்ஸ்டிடியூன்சில வராதுன்னா ஒரு ஆவரேஜ் பாப்புலேஷன் எடுத்துக்குவாங்க. யூபியோட எம்எல்ஏட ஓட்டுக்கு அதிகம் ஓட்டு இருக்கு நம்ம எம்எல்ஏட. அதே மாதிரி ராஜஸ்தான், யூபி, பீகார், எம்பி இந்த எல்லா ஸ்டேட்ஸ் தான் முடிவு பண்ணுது யார் லீடர்ஷிப்ல உட்கார போறாங்கன்ட்டு. சோ இட் வில் பி வெரி அன்பார்ச்சுனேட் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் நார்த் இந்தியா இஸ் டூயிங் டு சவுத் இந்தியா. அதோட ரொம்ப பெரிய ஆபத்து என்ன இருக்குன்னா, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம்,
அதோட பெரிய ஆபத்து என்ன இருக்குன்னா, இந்த கல்ச்சுரல் ஹெஜிமோனி இருக்கு பாருங்க, அவனோட கல்ச்சர் ரொம்ப மோசமான கல்ச்சர், புரிஞ்சுக்கோங்க. நார்த் இந்தியன் கல்ச்சர்ல அவன் எப்படி இருக்கான்னு நீங்க நிஜமா நீங்க போனீங்கன்னா வாந்தி கூட வராது. எனக்கெல்லாம் நிறைய ரிபியூ பண்ணுவாங்க, நார்த் இந்தியன்ஸ் வந்து கண்ணை விட்டு திட்ட போறாங்க, பிரச்சனை இல்ல. பாருங்க அவங்க நிலைமை பாருங்க, அங்க பெண்கள் வந்து ராஜஸ்தான்ல ஹரியானால ரேஷியோ பாருங்க, பெண்களோட ரேஷியோ பாருங்க, பெண்களோட நிலைமை பாருங்க. கொந்தளிச்சுட்டு ஏதோ பாரத் மாதா கி ஜெய், கௌ மாதா கௌ மாதான்ட்டு சாவடிச்சிட்டு இருக்கா முஸ்லிம்ஸ். இந்த மாதிரி கலவர நாடு நம்ம நாடு ஆகணும்னா நீங்க தயவு செய்து பிஜேபி கொண்டு வாங்க. இல்ல அப்படி வேணாம், நம் தொழில் ரீதியா இன்னொரு நல்ல முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, நார்த் இந்தியால எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி ரொம்ப ஹையா இருக்கு. குஜராத் மே பி எ வெரி ஹை டாக்ஸ் பேயர், பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மகாராஷ்டிரா மே பி எ வெரி ஹை டாக்ஸ் பேயர், தமிழ்நாடு இஸ் ஆல்சோ வெரி ஹை டாக்ஸ் பேயர், கர்நாடகாவும் ஹை டாக்ஸ் பேயரா இருக்கு, கேரளா இஸ் ஹை டாக்ஸ் பேயர். பட் தி எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இஸ் வெரி ஹை தேர். நம்ம ஊர்ல பஞ்சம் கிஞ்சம் இருக்கு, இங்கேயும் ஏழை மக்கள் இருக்காங்க, ஆனா அங்க மாதிரி இல்ல. மகாராஷ்டிரா மாதிரி யூபி மாதிரி பணக்காரனுக்கு பெரிய பணக்காரர் இருக்காங்க, ஆனா ஏழைக்கு பெரிய ரொம்ப கொடுமையான ஏழை தமிழ்நாடு. நீங்க அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் சவுத் இந்தியாவுக்கு வரக்கூடாது. நம்ம தமிழ் பண்பாட்டு உண்மையான தமிழ் பண்பாடு தாங்க, அதுல மாற்றுக்கருத்தே இல்ல. தமிழ் கல்ச்சரை மீட் எடுக்கிறதுக்கெல்லாம் சாரி அழிக்கிறதுக்கு வந்த கலாச்சாரம் தான் அந்த கலாச்சாரம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், நாடு மோசமா நிலைமைக்கு போயிட்டு இருக்கு, அதுல மாற்றுக்கருத்தே இல்ல. அதுக்கு ரொம்ப ஒரு காரணமா ஆயிடக்கூடாது. We should be, Tamil Nadu should be last for the standing. என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, நம்ம இங்க போலீஸ்காரங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் விழுத்து கட்டுறாங்க. ஒரு சின்ன போராட்டம், நியாயத்துக்காக போராட்டம், இந்த மண்ணை காப்பாத்துறதுக்காக போராட்டம், அவன் தான் பெரிய ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும், கஷ்டமான விஷயம், பட் வந்தாகணும், இறங்கி ஆகணும். அரசாங்கத்துக்கு இப்ப ரொம்ப ஈஸியா போயிடுச்சு, ஒரு பிரச்சனை வருதா சத்தம் போடுறோமா, ஏ அப்பா அம்மா செத்து போச்சு, எப்படா செத்து போச்சு, எதுவும் தெரியலடா, இல்ல இன்னொன்னு பிரச்சனை வச்சுக்கோ, இந்த இன்னொரு பிரச்சனை வச்சுக்கோ, நெடுவாசல பிரச்சனையா, இந்த சேலத்துல ஏர்போர்ட்ல நிலத்தை எடுக்க போறேன், ஏர்போர்ட் பத்தி சத்தம் போடுவோமா, அங்க இன்னொன்னு பிரச்சனை கொடுப்பான். நீங்க ஒரு பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனைக்கு போயிட்டே இருங்க. நாங்க இங்க அரசியல் பண்ற வேலை நாங்க பண்ணிட்டு இருக்கோம், லூட்டி அடிக்கிற வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த லூட்டி கூட இந்த ஃபாசிசம், இந்த பிஜேபியோட ஃபாசிசம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, செத்தோம் நம்ம. இத பாதுகாக்க வேண்டிய விஷயம் இருக்கு, பாதுகாக்கே ஆகணும். இது ரஜினிகாந்த் வந்து ஒரு மீடியமா யூஸ் ஆயிட்டு இருக்காரு, அவருக்கே தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பா அவர் மக்கள் கிட்ட இறங்கி பல வருஷம் இருக்கும் வேலை செஞ்சு, அவர் ஒரு கன்ஃபைன்ட் என்விரான்மெண்ட்ல வாழ்ந்தவர், அவருக்கு அன்றான பிரச்சனைகள் பத்தி என்ன தெரியும் தெரியல. அதனாலதான் 1 crore rupees இந்த இன்டர்லிங்க் ஆஃப் ரிவர்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பத்தி தனியா விவாதிப்போம், தனியா பேசுவோம், நிறைய பேச வேண்டியது இருக்கு. நன்றி.